வணக்கம், நான் உங்கள் தலனன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கு அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகள் வந்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தொடங்குது. இந்த தேர்வுகளுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்து பெனால்ட்டியோட நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டேட்டும் முடிவடைஞ்ச நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாணவ மாணவிகள் வந்து வேண்டுகோளுக்கு இணங்க பல்கலைக்கழகத்தில் இருந்து அந்த டேட்டை வந்து மாணவ மாணவனுடைய அந்த தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஏன்னா தேர்வு வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா மே இந்த மாதிரி லீவு நாளில் தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த எக்ஸாமுடைய டேட் வந்து மாறி மாறி வர்றதுனால இப்போ ஒர்க்கிங் டேஸில் வச்சா மற்றவங்களால் வந்து இந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக பல்கலைக்கழகத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் தேர்வு, மற்ற நாளில் தேர்வு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து இது வந்து உபயோகமாக இருந்தால் கூட சில மாணவர்களுக்கு ஒரு டிராபாக்காக இருக்குது. உதாரணத்துக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இப்போ 4 நாள் எக்ஸாம்னா 4 நாள் லீவ் போட்டு வந்துடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் இந்த புதிய முறை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு அது உபயோகமாக தான் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த இருந்தாலும் பல்கலைக்கழகம் என்ன முடிவு எடுக்கோ அதை கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாருமே அப்செட் பண்ணி தான் ஆகணும். இந்த நிலையில் இந்த தேர்வுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/1/2023 இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆச்சு. 12 நாள் இருக்குது. இந்த 2 நாளைக்குள்ளே தேர்வு கட்டணம் இது வரைக்கும் செலுத்தாத மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உடனடியாக தேர்வு கட்டணத்தை செலுத்திடுங்க. இதுக்கு மேலே எக்ஸ்டன் ஆகாது. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல நிலையில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று உங்கள் அன்பு தலைமை.